வணக்கம் சுயதனிமைப்படுத்தலில் இருந்த ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டது என மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார் காரைநகர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் இன்று தொடக்கம் கோவிட் நைன்டீன் கட்டுப்பாட்டு வாரம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது காரிநகர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் இன்று தொடக்கம் கோவிட் நைன்டீன் கட்டுப்பாட்டு வாரம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என சுகாதார மருத்துவ அதிகாரி மருத்துவர் ஜோ ஜனந்தனன் அறிவித்துள்ளார் மேலும் இந்த வாரத்தில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவினருடன் இணைந்து பிரதேச செயலகம் பிரதேச சபை போலீஸ் ராணுவ தரப்பினரும் இணைந்து கண்காணிப்பு பணிகள் ஈடுபட உள்ளனர் இதன்போது கொரோனா தொற்று குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அத்துடன் கடைகள் சந்தைகள் பேருந்துகள் பொது இடங்களில் சுகாதார நடைமுறைகள் கடைப்பிடிக்கப்படுகின்றனவாயின என கண்காணிக்கப்படும் சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்படுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சுகாதார விதிகளை மீறி அதிகளவில் மக்களை கூட்டி திருவிழா நடத்தியமைக்காக காரிநகர் களபூமி தண்ணிப்பிள்ளையார் கோவிலின் நிர்வாகி பூசகர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் பூஜைகளும் வழிபாடும் இரு வாரத்துக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது காரிநகர் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை உத்தியோஸ்தர்கள் பலமுறை அறிவுறுத்தியும் அதை மீறி மக்களை அதிகளவில் ஒன்று கூட்டி திருவிழாவை நடத்தினர் என ஆலயத்தினர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேவொளி விதிமுறைகளை மீறி பூசை நடாத்திய ஆலயத்தினரே போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக்ஸ்புகா தடுப்பூசியின் இரண்டாம் பற்றாக்குறையாக உள்ள தடுப்பூசிகளை பெற்றுக் சில நாடுகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் தயாரிக்கப்படும் தடுப்பூசியின் இரண்டாம் செலுத்துகைக்கு பற்றாக்குறையாக உள்ள ஆறு லட்சம் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளுடன் கலந்துரையாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பிரஷன் குணசேன தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு கிடைக்கப்பெற உள்ள தடுப்பூசியை அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இரண்டாவது தடவையாக தடுப்பூசிகளை நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் வழங்குவது பொருத்தமானது என அவர் தெரிவித்துள்ளார் முதல் தடவையாக தடுப்பூசி பெற்றுக்கொண்ட முப்பது முதல் நாற்பது வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்த போதிலும் வயதானோருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன அடுத்து இரண்டாவது தடவையாக தடுப்பூசிகள் செலுத்தும் கடந்த வாரம் இதன்படி தொன்னூறாயிரம் பேருக்கு இரண்டாவது தடவையாக தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொற்றால் மரணிப்போர் குறித்து அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களை ஏற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக டோக்கனர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் மரணிப்போர் குறித்து அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார கொரோனா தொற்று நிலைமையை சரியாக அடையாளம் காண பொதுமக்களுக்கு துல்லியமான தகவல்களை வழங்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ரோஹ அரசாங்க அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையில் இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஆபத்தான நிலைமை காணப்படுவதால் சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக இலங்கைக்குள் நுழையும் அபாயம் உள்ளது குறித்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ் உணர்வாளர் அமைப்பு தலைவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் தலைவர் பிள்ளை மோகன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு எட்டு மணியளவில் மட்டக்களப்பு செங்கலடியில் வைத்து ஏராள போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் முகப்புத்தகத்தில் தமிழீழ விடுதலைப் புலிகள் தொடர்பான பதிவுகள் டக் இ அனுப்பப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் புத்தர் சிலையை உடைத்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

சந்தேக நபர் காங்கேசுந்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டு நாணயங்களை வங்கி முறைக்கு மாற்றும் முயற்சியில் பதிவு செய்யப்பட்ட விருந்தகங்களில் சேவைகளுக்கான கட்டணங்கள் டொலர்களில் ஏற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கையர்களின் வெளிநாட்டு நாணயங்களை வங்கி முறைமைக்கு மாற்ற முயற்சியில் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட விருந்தகங்களில் சேவைகளுக்கான கட்டணங்களை டொலர்களில் ஏற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ளது அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் நிதியமைச்சரான மகிந்த ராஜபக்சவுக்குள்ள அதிகாரத்தின் கீழ் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் வெளிநாட்டு பணம் செலுத்தப்பட்ட நாளிலிருந்து ஏழு நாட்களுக்குள் வங்கியில் வாய்ப்பில் வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இயல்பாக ஒருவரிடம் அமெரிக்க டொலர் இலங்கையில் ஒரு வர்த்தக நாணயம் அல்ல குறிப்பாக ஒருவரிடம் டொலர்கள் இருந்தால் அவர் ஒரு கடைக்கு சென்று பொருள் கொள்வனவுக்காக டொலர்களில் பணம் செலுத்த முடியாது இருப்பினும் விருந்தகங்கள் ஒரு வெளிநாட்டு கடவு சேட்டை வைத்திருப்பவர்களிடம் இருந்து வெளிநாட்டு நாணயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இலங்கை நாட்ட போதும் அவரால் இந்த சேவை கட்டணத்தை செலுத்த முடியும் அதே நேரம் சேவைகளுக்காக செலுத்த வேண்டிய வெளிநாட்டு நாணயத்தின் அளவுக்கு சமீபத்தில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி எந்த வரவுகளையும் நிர்ணயிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுத்தீனை தடுப்பு காவலில் இருந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி கல்முனியில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் தடுத்து நிறுத்தப்பட்டது மக்கள் காங்கிரசின் கல்முனி தொகுதி அமைப்பாளரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான ஏ அப்துல் ரசாக்கின் ஏற்பாட்டில் கல்முனி மாநகர முற்றலில் இடம்பெற இருந்த குறித்த போராட்டத்தில் பல பாகங்களிலும் இருந்து பங்கேற்க மக்கள் பங்கேற்கின்ற போதிலும் தடை உத்தரவால் அங்கிருந்து மாவடிப்பள்ளி பகுதிக்கு திடீரென போராட்டம் மாற்றப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ரிசார்ட் பதிவுதினை விடுதலை செய் அநீதியான முறைகள் தொடர்ந்து தடுப்பு காவலில் வைத்திருக்காதே நள்ளிரவில் கைது செய்ததன் பின்னணி என்ன யாரை திருப்திப்படுத்த இந்த கைது போன்ற சுலோக அட்டைகளையும் பதாதைகளையும் தாங்கியவாறு சமூக வடிவெளிகளை பேணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என வெளியான தகவலை அமைச்சர் உதய வில மறுத்துள்ளார் நாட்டுக்குள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என தெரிவிக்கப்படும் செய்தியில் எந்த உண்மையும் இல்லை அத்துடன் டொலரின் பெருமதி மேலும் அதிகரிக்கப்படாமல் நிலையாக வைத்திருக்க முடியும் என்ற உறுதியை வழங்கினால் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என்ற உறுதியை வழங்க முடியும் என மின்சக்தி அமைச்சர் உதயகம்மன் விழா தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்குள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போவதாக தெரிவிக்கப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது அவ்வாறானதொரு எந்த நிலையும் இல்லை தேவையான எரிபொருள் தொகை நாட்டுக்குள் இருப்பதை பொறுப்புடன் தெரிவிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணியளவில் நாட்டில் இருக்கும் எரிபொருள் வகைகளின் அளவு குறித்த தொகையை குறுந்தகவல் செய்தியூடாக நான் பெற்றுக்கொள்கின்றேன் கொள்ளுகின்றேன் இது தொடர்பாக நான் தனிப்பட்ட முறையிலும் நாளாந்தம் தேடி பார்க்கின்றேன் ஆனால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றார் மேலும் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படுவதாகவும் பலராலும் தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருட்களின் விலை அதிகரிப்பது தொடர்பாக இதுவரை எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை இருந்தபோதும் உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே போன்று டொலரின் பெருமதியும் அதிகரித்து செல்கிறது எமது நாட்டில் இரண்டாயிரத்தி செப்டம்பர் முதலாம் தேதிக்கு பின்னர் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை அத்துடன் நஷ்டத்தை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் பொறுப்பேற்றுக் கொண்டு மக்களுக்கு அதன் நிவாரணத்தை வழங்கி வருகிறோம் இந்த நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை வந்தால் அது தொடர்பில் நாங்கள் மக்களுக்கு அறிவிப்போம் அதனால் எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க இதுவரைக்கும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்